வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக இந்தியாவுக்கு ஒரு மால்வேர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. அந்த மால்வேர் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் 34 ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மால்வேரை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை. அந்த மால்வேர்னா என்ன அப்படிங்கிறத நான் இப்போ ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அந்த மால்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஹேக்கர்ஸ் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே ஒரு சாஃப்ட்வேர் வந்து உருவாக்குவாங்க. அது வந்து எப்படின்னா, ஒரு டேட்டா திருடுற மாதிரி ஒரு ஒரு சாஃப்ட்வேர் வந்து அவங்களே அவங்க இதில் டிவைஸில் வந்து உருவாக்குவாங்க. உருவாக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெப்சைட்லேயோ இல்லை ஒரு ஆப்லேயோ போய் பேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஆப்பை இல்லை வெப்சைட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டு இல்லை ஆப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மால்வேர் வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய வெப்சைட்ஸில் பக்கத்துலேயே ஆடு நிறைய ஆடெல்லாம் இருக்கும். அந்த ஆடை மட்டும் தயவுசெய்து யாரும் கிளிக் பண்ணிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த ஆடை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபைல் சாரி உங்கள் டிவைஸில் வந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஃபைல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அதுதான் மால்வேர். அந்த அதை வந்து நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் அது மாதிரி ஆடை தொடுறதோ இல்லை வந்து உங்களுக்கு தெரியாத ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதோ இல்லை தெரியாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் தெரியாமல் ஒரு இதை டவுன்லோட் பண்ணுறதோ இது மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. அது பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸ்க்கும் பிரச்சனை. இப்போ புதுசாக ஏன் அந்த 34 ஆப்ஸை பேன் பண்ணாங்க இல்லையா, ஏன் பேன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஸில் வந்து ஜோக்கர் மால்வேர்னு ஒரு மால்வேர் இருந்திருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேட்டாவை திருடி நிறைய ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் டேட்டாவை திருடி விற்றுருவாங்க. ஆனால் இவங்க வந்து மூலக்காரங்க பசங்க என்ன பண்ணானுங்கன்னா, அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட்லேருந்தும் காசு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பி சேஃப். இந்த நான் வந்து அந்த ஆப்ஸோட 34 ஆப்ஸோட இந்த லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து அதை வந்து சொல்லிகிட்டே போனால் உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ இந்த 34 ஆப்பை பற்றி உங்களுக்கு ப்ரீஃபாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த 34 ஆப்ஸ் யார் ஃபோனில் இருந்தாலும் தயவுசெய்து டெலீட் பண்ணிடுங்க. பிகாஸ் இது வந்து ஒரு சைபர் க்ரைமாக பார்க்கப்படுது. சைபர் க்ரைமாக பார்க்கப்படுதில்ல, சைபர் க்ரைமே தான். அண்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அந்த ஆப்ஸ் இந்த 34 ஆப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 34 ஆப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. நீங்கள்லாம் போய் தேடலாம் வேணாம், அது யாருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது. நீங்கள் வந்து பப்ஜி மாதிரி நான் வந்து வேறு இதுலலாம் போய் டவுன்லோட் பண்ணிக்குவேன், அதெல்லாம் அதில் நடக்கவே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் அது நீங்களே பண்ண மாட்டீங்க, நடக்காதுங்கிற வேறு விஷயம், நீங்களே பண்ண மாட்டீங்க. பிகாஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இல்லையா இதோட பின்விளைவுகளை பற்றி. ஸோ யாரும் இதை வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. இந்த ஜோக்கர் மால்வேரை பற்றி எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சதுனால, அதாவது எப்படி உள்ளே வந்துச்சு, எப்படி இது உருவாச்சு, எங்கே வந்து இது உருவாச்சு அப்படின்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுவோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா புதுசாக சைபர் செக்யூரிட்டிலலாம் இறங்கிட்டானுங்க அப்படின்னு நினைக்கலாம். நாங்கள் இது வந்து முன்னாடி இப்போ பிளான் பண்ணதில்லை, நாங்கள் இது வந்து முன்னாடியே பிளான் பண்ணோம். கண்டிப்பாக நாங்கள் சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே வரணும், அதை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டே நினச்சோம். அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் காலி லினக்ஸ் கற்றுட்டு வரோம். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதை பேசிக்லேருந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 10 டேஸ் வந்து ஆஃபில் இருக்கோம். 10 டேஸ் வந்து உங்களுக்கு வீடியோ எந்த வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகாது. பிகாஸ் எங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக 10 டேஸ்க்கு அப்புறம் உங்களை வந்து லைவ் ஸ்ட்ரீம்லேயும் மீட் பண்ணுவோம், வீடியோலையும் மீட் பண்ணுவோம். யாரும் தப்பானதாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் சைபர் செக்யூரிட்டியை பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. அன்டில் தென், விப்ரா சைனிங் ஆஃப். டாட்டா, பை பை, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க.